டேஞ்சர்னு சொல்றீங்க, இது எவ்வளவு டேஞ்சர்? அது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டேஞ்சருங்கிறதுக்கு. நீங்க இந்த சைடு பின்னாடி தள்ளி இந்த சைடு வந்துடுங்க, உட்காந்துக்கீங்களா? இவங்களோட சைஸ், இதோட சைஸ பார்த்து எட போடாதீங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் டாக்ஸ். ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஷனாக இருக்கும். யாருனாலும் ஒரு திருநங்க வருவாங்க, ஒரு கோழி பண்ணை வளர்க்குறவங்க, ஃபார்மிங் வச்சுருக்கிறோம், இண்டிகேட்டர் ஃபார்மிங் வச்சுருக்கவங்க. டேஞ்சர் காவலுக்கு உகந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோம்ப நாய் சொல்லலாம். மடியாடி வாரத்தில் உள்ள நாய்கள் தான் கோம்ப நாய்கள். இந்த செவல கருவாயில் இருக்கிற நாய்கள் ஃபுல்லாக கோம்பின நாய்கள். நல்ல ஒரு அக்ரஷனாக இருக்கும் நாய், ரொம்ப சைஸ் இருக்காது. நாய் 22 இன்ச்லேருந்து 24 இன்ச் தான் மேக்ஸிமம் இருக்கும். ரத்த செவலையாக இருக்கும் நாய். நம்மகிட்ட பப்பீஸ்லாம் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ்? அப்போ டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம், கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் ஆக்சுவலாக நம்ம சேனலை பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டம் போட்டிருக்கோம். அதே வயசில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா தெரியும், ஒரு டாக் கிணல்ல தாங்க இருக்கும். எப்பயுமே நம்ம இன்டர்வியூஸ் பார்த்தோம்னா நின்று பேசுவோம், இதை உட்காந்து பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா இவங்களோட சைஸ், இதோட சைஸை பார்த்து இட போடாதீங்க. இது ஒரு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இதை வந்து டீட்டெயிலாக அண்ணனே சொல்லுறேன். வணக்கம், வணக்கம். நேம் சொல்லுங்க. என் பேர் விஜயகுமரன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ப்ராப்பர் ராஜபாளையம் தான். நம்மகிட்ட கன்னி சிப்பிப்பாற நாட்டின நாய்கள் கோம்பை, ராஜபாளையம் இந்த நாய்கள் நம்ம வளர்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கோம்ப நாய்கள். கோம்பை, ஆமாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காவலுக்கு மட்டும் உகந்த டாகு, ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவ் டாக். ஓகே, ஓகேங்களா. இதை நம்பி எதனாலும் விட்டுட்டு போகலாம். வீட்டில் ஒரு தனியாக ஒரு குழந்தைய கூட இதை நம்பி நம்ம விட்டுட்டு கடைக்கு போகலாம். அவங்க விவரம் தெரியாதவங்கள கூட இது கூட விட்டுட்டு போகலாம். அவங்க வந்து ரொம்ப அடாப்டிவாக பார்த்து நம்ம குழந்தைங்கலேருந்து இதை நம்ம குட்டியிலேருந்து இதை எப்படி வளர்த்து கொண்டு வரோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம கூட அடாப்டிவாக இருக்கும் ஓனர் கூட. இப்போ இந்த கோம்பை அப்படின்னு கூட இந்த இனம் பார்த்தோம்னா ஒரு நாட்டு இனத்தோட சேர்ந்ததா இல்லையா? கண்டிப்பா இது நாட்டு இன நாய், சுத்தமான நாட்டு நாய். இது நாட்டு நாய், நம்ம நாட்டு நாய், பாரம்பரியமான. ஆரிஜின் எங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல நம்மளுக்கு எதுவும். கண்டிப்பா நம்ம இதோட கோம்பை ஆரிஜின் யாருமே இன்னும் அடையாளப்படுத்தல. ஸோ அதை வந்து நம்ம 100% இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோம்பைங்கிறது ஒரு மலையடி வாரத்தை சார்ந்த இடங்கள். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த நாய்கள் வந்து வேட்டைக்காண்டியும் காவலுக்காண்டியும் ஆடு கூட காவலுக்கு போறதுக்காண்டியும் யூஸ் பண்ணாங்க. ஸோ கோம்பை இன நாய்கள்னு சொல்லி பேர் வந்து வாய்க்கப்பட்டிருக்கு. கலர் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரே ரெண்டு கலர் வருது. என்னென்ன கலர் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா? புளிச்சாறைன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது, பிரிண்டில் மாதிரி இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா செவல கருவாய், இந்த ரெண்டு கலர் மட்டும் நம்ம கிட்ட. என்னென்ன கலர் இருக்கு? செவல கருவாயும் இருக்கு, பிரிண்டிலும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. ஓகே, எத்தனை கோம்பை நம்ம கிட்ட இருக்கு? நம்மகிட்ட வந்து 7 கோம்பை இருக்குது. ஓகே, ஆமா. டைகர், பைரவி, டேஞ்சரு, நிலா, செதஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு கோம்பை நிறைய கோம்பைஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸ்டெட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ வந்து ஒரு ஒரிஜினல் கோம்பை அப்படின்னா இதுதான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதோட லைனேஜை பொறுத்து தான், லைனேஜ் தாய் தகப்பனை பொறுத்து தான் நம்ம பப்பீஸை வந்து இதான் ஒரிஜினல் கோம்பைங்கிறது. சும்மா ஏதோ ஒரு குட்டியை பார்த்தோம் இதான் ஒரிஜினல் கோம்பை. தெருவில் கூட இந்த மாதிரி நாய் செவல கருவாயில் தெரியும், அப்போ அது கோம்பைன்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. ஒருவேளை அது லைனேஜ், ஏன்னா வந்து அதை தாய் தகப்பன் எது தாத்தா எது எல்லாமே பார்த்து தான் நம்ம பப்பீஸை வந்து இது கோம்பை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்க முடியுமே தவிர, சும்மா ஒரு குட்டி எடுத்து வந்து இது கோம்பைன்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்க முடியாது. உடல் பாகங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி? செவல கருவாய் ஹெட் வந்து ஒரு ஆப்பிள் ஹெட்டா இருக்கும். காது நெறிகாதான், மடிகாதான் வரும், குத்துக்காதான் வரும். இது இந்த மாதிரி வரும். உடல் அமைப்பு வந்து ஒட்டு, இதோட முடி அமைப்பு வந்து ஒட்டு ரோமமா இருக்கும். வால் வந்து ஒரு அளவான வாலா இருக்கும், ரொம்ப நீளமா இருக்காது. நகம் கரு நகமா இருக்கும். இந்த மாதிரி அடையாளப்படுத்தலாம் இந்த நாய். இந்த கோம்பை இனத்தை பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்? நான் வந்து ஜென்ரேஷனா எங்க வீட்டுல வந்து நாய்கள் நிறைய இருந்திருக்கு. நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 12 வருஷமா உள்ள வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நாயை பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஒரு காலையில எந்திரிச்சோன்னே நாய் முகத்துலதான் சாயந்திரமும் எல்லாமே அடையும் பொழுதும் எந்திக்கிற பொழுதும் இது கூட தான் இருக்கிறதுனால, குழந்தைகள இருந்து நான் அப்படியே வளர்ந்தனால இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ராஜபாளையத்துல நம்ம இருக்கோம். அந்த ராஜபாளையம், கன்னிச்சிப்பி பாறை, இப்போ வந்து கோம்பை, இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம எப்போ எடுக்கிறோம் எப்போ போகிறோம் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ராஜபாளையம் வரலாம், இல்லை கன்னிச்சிப்பி பாறை வரலாம், இல்லை இதுக்கு அப்புறம் கூட வந்து அது வரலாம். ஸோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இப்போ வந்து வாங்குறவங்க வந்து ஸ்டார்டிங் பிகினராக இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம்? கண்டிப்பாக ஒரு குட்டியை வந்து வாங்குறவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை வேக்சின் பண்ணியிருக்காங்களா, 45 days ஆயிடுச்சா, மதர் ஃபீடிங் எடுத்திருக்கான்னு பார்த்து வாங்கிட்டாங்கன்னா அந்த குட்டியை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள நாய்கள் எண்ணிக்கை நிறைய வந்தனால அதுக்கேற்ற மாதிரி
நோய் தொற்றுகளும் நிறையா இருக்குது. அதாவது வைரஸ் அதாவது நம்மளுக்கு கொரோனா எப்படி இருக்கோ அது மாதிரி பார்வோ டிஸ்டம்பர் இந்த மாதிரி வைரஸ் வகைகள் அதோட நோய் அரிய கண்டுபிடிக்காத நோய்கள்லாம் வருது. மோஷன் ரெட்டாக வந்தால் தான் பார்வோங்கிறோம், ஆனால் வந்து அதுலேயும் ரெட்டாக வர்றதுலேயும் டிஃபர் பண்ணி இப்போ சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாகுக்கும் கொரோனா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நாய்கள் எண்ணிக்கை ஆக அதிகமாக ஆக அதோட நோய்களும் அதுக்கு இருக்கிறதுனால தடுப்பூசி முறை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். டிவார்மிங் ஃபர்ஸ்ட்டு தடுப்பூசி கண்டிப்பாக நம்ம பண்ணாதான் நாய்களை வந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும். மற்றபடி இதில் லோ மெயின்டெனன்ஸ், நோ ஃபுட்டு, ஃபுட்டெல்லாம் ரொம்ப நார்மல் ஃபுட்டு, நார்மலாக நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கலாம். ஃபுட்டு என்ன ஃபுட்னாலும் போடலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு என்னதாலும் போடனாலும் அதுக்கு என்ன வயத்தில் செட் ஆகுமோ அது டைஜஷன் எப்படி இருக்கோ வாங்குறவங்ககிட்ட குட்டி கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து ஜென்ரேஷன் வைஸாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, தென் இப்போ 12 வருஷத்துக்கு மேலே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கோம்பை அப்படின்னு கூட இந்த இனத்தை வந்து எந்த மாதிரி பீப்புள் வந்து அதிகமாக வாங்குறாங்க? ஆனால் மேக்ஸிமம் வந்து கோம்பை இன நாயை மட்டும் கேட்குறவங்க வந்து எனக்கு வீட்டில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, நான் வந்து வெளியே போயிடுவேன், பசங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தேவைப்படுறவங்க வயசானவங்க இருக்காங்கன்னு கேட்குறவங்க, காவலுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ஸ் அதாவது பெரிய ஒரு ஃபென்சிங்கில் எல்லாமே வளர்ப்பாங்க, ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்ப்பாங்க. பயிர் பண்ணிடுவோம், வாழை மரம் மாங்காய் மரம் இப்படி பயிர் பண்ணியிருப்பாங்க. வேறு மிருகங்கள் உள்ளே வரக்கூடாது, திருடர்கள் என்ன தான் நம்ம கேமரா வச்சுருந்தாலும் அந்த கேமரா சும்மா தான் பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து செயலில் காமிப்பாங்க, அது வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கவங்க தவிர இவர் வந்து என்ன செய்வாங்க, யார் வந்தாலும் நாய் இருக்குதேன்னு உள்ளே போக மாட்டாங்க. ஸோ வந்து காவலுக்கு உகந்தவங்க வந்து காவலுக்கு தேடுறவங்க வந்து கோம நாயை வந்து தேடிட்டு நம்மகிட்ட பப்பீஸ்லாம் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் 5000 கொடுக்குறோங்க. சர்டிஃபை அப்படின்னா 10 அபோவ் கொடுக்குறோங்க. அது எப்படி ப்ரைஸ் நீங்கள் டிஃபர் பண்ணீங்க? பேரண்ட்ஸோட லைனேஜ் பிளாக் மாஸ் கருமூஞ்சி அந்த உடல்ல வந்து கருப்பு முகத்துல வர கருப்பு தன்மை அதோட பப்பீஸோட அக்ரஷன் பேரண்ட்ஸோட அக்ரஷனை வச்சு பப்பீஸோட ரேட்டை வந்து டிசைட் பண்ணுறோம். இது வந்து 23 டேஸ் ஆகுது, 23 நாள். ஆமாம், இன்னும் வந்து இதுக்கு வந்து ஒரு 15 டேஸ் ஆகும் நம்ம டெலிவரி பண்ணோன்னா. கஸ்டமர் கையில் வந்து சேரும்போது வேக்சின் பண்ணி நம்ம கொடுக்குறோம். டிவார்மிங் பண்ணி மட்டும் இப்போ பண்ணியிருக்குது. இன்னும் 28 டேஸில் வந்து பப்பி டிபி போட்டுட்டு அடுத்து வந்து 45 டேஸில் வேக்சின் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஓகேண்ணா, இது இப்போ வந்து என்ன ப்ரைஸ் வருதுன்னு? இது வந்து ஃபீமே 5000 மேல் 8000 வரும் இந்த பப்பீஸ் ஓகே. பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க வந்து நேரில் தான் வந்து வாங்கலாமா இல்லை டெலிவரி எதுவும் பண்ணி கொடுத்து? கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்குறவங்களுக்கு நான் டெலிவரி ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நேரில் வந்து பார்க்க சொல்லுவேன். ஒன்ஸ் இப்போ வரலனாலும் எப்போ அவங்க வந்தாலும் வந்து பப்பீஸை வந்து புக் பண்ணி வச்சு கூட வந்து பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து நம்ம வந்து டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படியும் வந்து குற்றாலம் சிவாசி கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துக்கு வராத மக்கள் இருக்கவே மாட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கனால எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வர சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷன் நம்ம டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம், கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம். ஆமாம், கேஷ் ஆன் டெலிவரி வந்து வீட்டுக்கு போன பிறகு. ஆமாம், அங்கே ஆமாம், இப்போ சென்னையா பாண்டிச்சேரியா அவங்க பஸ் ஸ்டாப்புக்கோ எங்கேயோ நம்ம சொல்கிற இடத்துக்கு போ அவங்க சொல்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் பப்பீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இது எதுக்கு கொடுக்குறோன்னா நிறைய ஏமாற்றங்கள் நடக்குது, ஸ்கேம் இருக்குது. இதுலேயே வந்து அமௌண்ட்டை யாருன்னே தெரியாமல் அமௌண்ட் போட்டுறாங்க, அவங்கள்ட்ட வந்து இப்போ அவங்க வந்து மாட்டிக்கிட்ட கொடுக்க வேண்டி கேஷ் ஆன் டெலிவரி. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போகும்போது ஏமாற்றவங்க வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டியான பப்பி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட கஸ்டமர் ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இப்போ நிறையா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல டாக் கொடுக்குறனால அவங்க மற்றவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க, நிறையா அப்படி பண்ணுறாங்க நிறையா. அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈகர் தான் ஆகுது, இன்னும் இவங்களுக்கு ஓ அப்படிங்கும் போது நம்ம ஆர்வம் இருக்குது. இந்த ஆர்வம் தான் கரைசி வர நம்மளுக்கு நிலைக்கும். ஆமாம், கண்டிப்பாக அண்ணன் ஒரு நல்ல சர்வீஸாக இருக்கும். நம்ம இப்போ டைரெக்டாக ராஜபாளையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இப்போ நேரில் ஒன்று நம்ம அட்ரஸ் அப்படி சொல்லிங்க, கெனலோட அட்ரஸ் ப்ராப்பர் ராஜபாளையம் டவுனு, ராஜபாளையம் கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸு. என் நேம் விஜேஷ்குமரன். ஓகே, ரைட். இப்போ டைரெக்டாக அப்படி சப்போஸ் இல்லைனாலும் அண்ணனோட காண்டாக்ட் டீடெயில் பார்த்தோம்னா கீழேயும் ஸ்க்ரோலிங்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு கம்மலை பின் பண்ணி விட்றேன், பாருங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணுறதா இருந்தாலும் மேப் லொக்கேஷன் இருக்கே பார்த்துவாங்க, இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அண்ணன் வந்து சொல்லுவார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், வாட்ஸ்அப்லேயோ இல்லையோ என்னன்னு சொல்லிட்டு அன் 1 by 1 எல்லாமே சொல்லிடுவாப்பில. அண்ட் தென் ப்ரைஸ் அது சொன்ன மாதிரி தான், ஒரு பப்பியோட குவாலிட்டி அதோட அடுத்தது அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க அதெல்லாம் பொறுத்து தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, இப்போ வந்து கால் பண்ணுறவங்களுக்கு பேசுறீங்க, சம்டைம்ஸ் வந்து நம்மளால கால் எடுக்க முடியாமல் இருக்கலாம், அப்போ எந்த மாதிரி? கண்டிப்பா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பிங் பண்ணா போதும், ஏன்னா நம்ம வந்து ஃபோன் நிறைய வருது, நம்மளுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. ஒருவேளை ஃபோன் எடுக்க முடியலன்னா தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம், ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் பிங் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு வந்து நம்ம
ரிப்ளை பண்ணிடுவோம். ஒரு 1 hour 2 hours ரிப்ளை பண்ணிக்கலாம், வந்துடும். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இதேமாரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கான வேற வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இதுலேருந்து பாய் சைனிங் அவுட் நந்தா. பாய் பாய்.